ஹலோ வியூவர்ஸ், நான் ஸ்டாஃப்னஸ் ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் மொத்தம் அஞ்சு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஆஃப் ஸ்கெலிட்டன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ், ஜாயின்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன், மசில்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன், இது எல்லாத்தையும் என்ன பற்றி பார்க்க போகிறோம். டிஃபைன் ஆஃப் ஸ்கெலிட்டன், இந்த ஸ்கெலிட்டன் இஸ் த போனி ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் த பாடி ப்ரொவைடிங் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் for some of the soft organs, particularly in skull and pelvis. Bony framework, அதாவது போன்னால் செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேம், அதுதான் நம்மளுடைய பாடி. அதாவது அந்த எலும்புகள்லாம் இல்லை அப்படின்னா, மசில்ஸ் மட்டுமே இருந்தால் நம்மளுடைய உடம்பு நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிற்காது. இந்த எலும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது, சரியா? சப்போர்ட் கொடுக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்ன பண்ணுது அப்படின்னா, சாஃப்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதுகாக்குது. மூளையில் ஈஸியாக ஏதோ அடிபட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா கிரானியம் போன் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. கிரானியம் போன் கூட ஒரு ஸ்கெலிட்டன் தான். ஸ்கெலிட்டன்னா ஒரு எலும்பு, சரியா? அந்த எலும்பு என்ன பண்ணுது, மூளையை பாதுகாத்துக்குது. இதுதான் ஸ்கெலிட்டனுடைய டிஃபைன். அதாவது போனி ஃப்ரேம் ஒர்க்கு இது வந்து சப்போர்ட் கொடுக்குது, சாஃப்ட் ஆர்கான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆச்சு, அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன். ஓகே, இதில் என்ன எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு இருக்குது, ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். இப்போ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் வந்து கம்ப்ரைசஸ் த ஹெட் அண்டு ட்ரங்க், அதாவது தலை அண்டு மார்பக பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்து வர்றது வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்ரைஸ் த லிம்ஸ் அண்டு லிம் கேர்டில், அதாவது லிம்ஸ் அப்படின்றது இரண்டு கைகள் இரண்டு கால்கள், லிம் கேர்டில் அப்படின்றது இடுப்பெலும்பு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டனில் ரெண்டு கிளாசிஃபிகேஷன், அது ரெண்டு. இப்போ நம்ம ஆக்சியல் ஸ்கெலிட்டன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹெட்டு ட்ரங்கு, அப்புறம் அப்பர் லிம்பு, லோயர் லிம்பு, இடுப்பெலும்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கெலிட்டனானா கிடையாது, இன்னமுமே மிஸ் ஆயிருக்கு. என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயர் போன்ஸ், இயரில் மிடில் இயரில் ஒரு மூணு போன்ஸ், குட்டி குட்டியாக மூணு போன்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கம் ரெண்டு காதலையும் மூணு மூணு, மொத்தம் ஆறு இருக்குது. நம்ம பாடியிலே ஸ்மாலஸ்ட் போன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுதான் மாலியஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ். ஓகே, வாங்க ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பார்க்கலாம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஸ்கல்லு, ஸ்டர்னம், ரிப்ஸ், வெர்டெப்ரல் காலம், ஹையட் போனு. ஸ்கல்லு அப்படின்னா மண்டையோடு, ஸ்டர்னம் அப்படின்னா மார்பு எலும்பு, நெஞ்சில் நடுவில் கை வச்சு பாருங்களா, ஒரு எலும்பு இருக்குதா, அதுதான் மார்பு எலும்பு. ரிப்ஸ் அப்படின்றது வரிச்சு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஒன் சைடு அப்படியே ஒரு ஒரு விரலை வச்சு அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா வரி வரியாக இருக்கும், அதுதான் ரிப்ஸ். வெர்டெப்ரல் காலம், அதாவது முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி முதுகில் நடுவில் ஒரு பெரிய எலும்பு நீளமாக போது பார்த்தீங்களா, அதுதான் வெர்டெப்ரல் காலம். இன்னொரு போன் என்னன்னா ஹயட் போன். ஹயட் போன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கழுத்துல இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கல் பத்தி பாத்துக்கலாம். ஸ்கல்லில் மொத்தம் ரெண்டு பார்ட்டை சேர்ந்ததுதான் ஸ்கல்லா சொல்றாங்க. என்னன்னா கிரானியம், ஃபேஷியல் போன். கிரானியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை வந்து பிரைன் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நெற்றியில இருந்து பின்னாடி, இந்த புடதி சொன்னேன்ல, நெற்றியிலேருந்து புடதி வரைக்கும் உள்ள எலும்பு, அதை தான் வந்து கிரானியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெற்றிக்கு கீழே தாடை வரை இருக்கிற போன்ஸை தான் வந்து ஃபேஷியல் போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தனித்தனியாக கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ கிரானியல் போன்ஸை வந்து சம்டைம்ஸ் கல்வாரியா அப்படின்னு சொல்லிட்டு அதர்வைஸ்டாக சொல்கிறாங்க. ஓகே, கிரானியல் போன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டு போன்ஸ் இருக்குது. அந்த எட்டு போன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பிக்சரில் இருக்குது, தெளிவாக பாருங்க. முன்பக்க நெற்றியில் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போன்ஸ் பேர் ஃப்ராண்டல் போன். அதில் ஒரே ஒரு போன் தான் இருக்குது. உச்சந்தலையில் போன், அந்த போன் பேர் பரைட்டல். அது ஒரு பக்கம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, ரெண்டு பக்கம் ரெண்டு உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு தான் பரைட்டல் போனு. அப்புறம் ஆக்சிபிட்டல், ஆக்சிபிட்டல் அதாவது பின்னாடி புடதின்னு சொல்கிறோம்ல, அந்த புடதியில் இருக்கிற அந்த எலும்பு பேர் தான் ஆக்சிபிட்டல் போனு. அப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போன் பேர் டெம்போரல் போன். அதாவது காது இருக்கும், காது இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எலும்பு பேர் டெம்போரல் போன். அது ரெண்டு பக்கம் நம்மளுக்கு காது இருக்குல்ல, அந்த ரெண்டு பக்கமே ரெண்டு போன்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்பீனாய்டு போன். ஸ்பீனாய்டு வந்து அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்களே, அறிவு இருக்குதான்னு கேட்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கை வைக்கும்போது இருக்கிற போன் தான் ஸ்பீனாய்டு போனு.
அப்புறம் எத்திமாய்ட் போனு. எத்திமாய்ட் போனு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணுடைய உள்புற அமைப்பில் ஒரு ஓரமாக இருக்குது. அதாவது அங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த எட்டும் சேர்ந்து தான் கிரானியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கிரானியல் போன்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் எட்டுன்னு சொல்லணும். அடுத்தது நம்ம ஃபேஷியல் போன் பார்க்கலாம். ஃபேஷியல் போனில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 போன். என்னடா 14 போனாக இருக்குது மூஞ்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம் மூஞ்சில் 14 போன் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேசல் போன். நேசல் போன் வந்து லைட் பிஸ்கட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது குழந்தைங்கள்லாம் வளரும்போது மூக்கு சப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சி பிடிச்சி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் இருக்கிறது தான் நேசல் போன். அது வந்து ஒன்று இருக்குதான் பார்த்தீங்களா, கிடையாது, ரெண்டு பக்கமும் ரெண்டு போன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பேலட்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் இருக்குது. அதாவது நுனி மூக்குக்கும் நம்ம மூக்கு பிடிச்சி விடுற இடத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல பேலட்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு போன் இருக்குது. ரெட் அடுத்த போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்மர் போன். வார்மர் அப்படின்றது அந்த ப்ளூ கலரில் ஒரு போன் இருக்குது பார்த்தீங்களா, நடு மூக்கில் ஒரு போன் ஒரு எலும்பு, அதுதான் வார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு போன் கிடையாது, ஒரே ஒரு போன் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பாருங்களாம், க்ரீன் கலரில் நம்ம கண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு போன் இருக்குது, அது பேர் சைகோமேட்டிக். ரெண்டு பக்கம் ரெண்டு கண்ணம் இருக்குதுல்ல, அதுதான் ரெண்டு போன் சைகோமேட்டிக் போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாருங்கள், அந்த எல்லோ கலரில் இருக்குதுல்ல அந்த போன் பேர் மேக்சிலா. ரெண்டு போன் இருக்குது, ஒன்று போன் ஒரு போன் கிடையாது ரெண்டு போன். அதாவது அந்த மீசை வளரும் பார்த்தீங்களா அந்த பிளேஸில் இருக்கிற போன் பேர் மேக்சிலா. ரெண்டு பக்கம் ரெண்டு போன் இருக்குது, ரெண்டு மேக்சிலா இருக்குது. அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாடாமல்லி கலர், வாடாமல்லி கலர் அதாவது பிங்க் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாடாமல்லி கலர். அந்த கலரில் வந்து ஒரே ஒரு போன் இருக்குது, அதாவது தாடை. தாடை சொல்கிறோம்ல, நாடியை தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் நாடி. அது வந்து மேண்டிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த போனு. அது ஒரே ஒரு போன் தான் இருக்குது, ரெண்டு போன் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குடைய நுனி பகுதியிலே ரெண்டு பக்கமும் சைடில் இருக்குது. அதாவது அங்கே க்ரீன் கலரு, அது கிளிப்பச்சை கலர்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம். அதாவது மூக்கில் அந்த நுனி மூக்கில் ரெண்டு பக்கமாக இருக்குது. அந்த போன் பேர் இன்ஃபீரியர் நாசல் காங்ஷா. அப்புறம் வேறு என்ன போன் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்ரிமல் கிளாண்டுனா கண்ணீர் சுரப்பி. லாக்ரிமல் போன் அப்படின்றது அந்த கண்ணீர் சுரப்பி வர்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போன். அதாவது நம்மளுக்கு கண்ணீர் வந்தவுடனே கண்ணை துடைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற போன் தான் லாக்ரிமல் போன். அது ரெண்டு பக்கமும் ரெண்டு கண்ணில் இருக்குது, மொத்தம் அதில் ரெண்டு போன்ஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 போன்ஸு ரெண்டு ரெண்டாக இருக்குது, ரெண்டே ரெண்டு போன்ஸ் தான், ஒன்று ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வார்மரும் மேண்டிபிள் மட்டும்தான் ஒரே ஒரு போனாக இருக்குது, மிச்சம் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. இதெல்லாம் டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14 போன்ஸ் வந்துடும். இந்த 14 சேர்ந்தே தான் ஃபேசியல் போன்ஸ். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெர்னம். கழுத்தில் வந்து ஒரு குழி இருக்கும், அந்த குழியிலேருந்து டைரெக்டாக கீழே இருக்கிற போன் பேர் தான் வந்து ஸ்டெர்னம். ஸ்டெர்னம்ன்றது ஒரே ஒரு போனாக தான் கணக்கு எடுத்துப்பாங்க. பட் அதில் மூணு பார்ட்னு சொல்லுவாங்க, மேனுபிரியம் ஆஃப் த ஸ்டெர்னம், பாடி ஆஃப் த ஸ்டெர்னம், ஷிப்போயிட் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்டெர்னம். அதாவது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மேனுபிரியம் ஆஃப் த ஸ்டெர்னம், ப்ளூ கலர் பாடி ஆஃப் த ஸ்டெர்னம், பிங்க் கலர் ஷிப்போயிட் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்டெர்னம். இது மூணு சேர்ந்து ஒரே ஒரு போனு ஸ்டெர்னம், அது நெஞ்சுக்கு நடுவில் இருக்குது. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்ஸ், அதாவது வரிச்செலும்புன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுதான் 1-12 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்களே அந்த சைடு மட்டும் பாருங்கள். எப்படி 1-12 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 1-12 வரை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்ஸிலே வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மூணு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிப்ஸு, ஃபால்ஸ் ரிப்ஸு, ஃப்ளோட்டிங் ரிப்ஸு. அதாவது 1வது ரிப்ஸ்லேருந்து 7வது ரிப்ஸ் வரைக்கும் உள்ள ரிப்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரூ ரிப்ஸுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது டைரெக்டாக ஸ்டெர்னமில் ஜாயிண்ட் ஆகியிருக்குது. அப்புறம் 8, 9, 10 இது மூணுமே நல்லா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஜாயிண்ட் ஆகியிருக்காது, ஒன்னோட ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். அதனால் இதை வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளோட்டிங் ரிப்ஸு, அப்போ 11, 12 வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடய ஜாயிண்ட் ஆகாமல் மிதந்துட்டு இருக்கனால அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ரிப்ஸில் மொத்தம் 12 இருக்குது. 12 ரிப்ஸில் 7 வந்து ட்ரூ ரிப்ஸு, 3 வந்து ஃபால்ஸ் ரிப்ஸு, 2
ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். இது வந்து ஒரே ஒரு சைடு தான் 12, இன்னொரு பக்கம் 12, ஆக மொத்தம் ரிப்ஸ்ன்னு கணக்கு எடுத்திங்கன்னா மொத்தம் 24 ரிப்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெர்டெப்ரல் காலம் பார்த்தீங்கன்னா சர்விகலில் வந்து 7 போன்ஸ் இருக்குது, தொராசிக்கில் 12 போன்ஸ் இருக்குது, லம்பரில் 5 போன்ஸு, சாக்ரம் 5, காக்ஸைக்ஸ் வந்து 4. இப்போது அந்த காஃபி கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சர்விகல் போன். அது எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஷோல்டரில் இருந்து ரிப்ஸ் வரைக்கும், அதாவது நம்ம இப்போ ரிப்ஸ் பார்த்தோம்ல, அந்த ரிப்ஸை நீங்கள் தொட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் இடுப்பில் பின்னாடி ஒரு லெவலில் வந்து முடியும். அந்த லெவல் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து தொராசிக் போனு. அப்போது அந்த தொராசிக் போனோடைய கண்டினியூஷனில் வர்றது வந்து லம்பார் போன். அது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அது எங்கே முடியுது அப்படின்னா, நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முதுகில் பின்புற கை வச்சு பாருங்கள் அப்படின்னா ஒரு சின்ன பள்ளம் வரும், சரியா? அந்த பள்ளத்தில் வந்து முடியுது, அதுதான் வந்து லம்பார் போன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கீழே வந்து, நம்ம ஆல்ரெடி பெல்விக் பார்த்தோம்ல, பெல்விக்குடைய டாபிக் வந்து தனியாக நான் எடுத்துருக்கிறேன், பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், பெல்விக் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லம்பாரை தொடர்ந்து சாக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் இருக்குது, அப்புறம் காக்ஸைசன் போன் இருக்குது. சாக்ரம் மொத்தம் எத்தனை போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 in 1, 5 சேர்ந்து ஒரே போனாக இருக்குது. காக்ஸைஸ் அப்படின்றது 4 போன் சேர்ந்து ஒன்றா இருக்குது. ஆனால் கணக்கில் எடுக்கும்போது சாக்ரம் 5, காக்ஸைஸ் 4 அப்படின்னு தான் எடுப்போம். டோட்டலாக வெர்டெப்ரல் காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. 33 எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், C7T12L5S5C4, ஆக மொத்தம் 33 ஹையட் போன். ஹையட் போன்னா என்ன? ஹையட் போன் இஸ் அதர்வைஸ் கால்ட் லிங்குவல் போன் ஆர் டங் போன். இட்ஸ் அ ஹார்ஷ் ஷேப் போன். அதாவது லிங்குவல் போன் அப்படி இல்லைன்னா டங் போன், இதுக்குன்னு ஒரு அதர் நேம் இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை நல்லா பாருங்கள், பிளாங்காக ட்ரா பண்ணியிருக்கிறாங்களே அதில் C3 to C6 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் நடுவில் ஷேட் கொடுத்துருக்காங்க, அந்த போன் தான் வந்து ஹையட் போன். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கால் தான் தூக்கியிருக்கிறாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹையட் போன். ஓகே, இதோடைய ஆக்சியல் ஸ்கெலிட்டன் டோட்டலாக முடிஞ்சிச்சு. அடுத்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்லாம் அப்பர் லிம்ப், அதாவது ரெண்டு கைகள் லோயர் லிம்ப்ன்றது, இரண்டு கால்கள் பெல்விக் கேர்டல் அப்படின்றது இடுப்பெலும்பு, இது மூணும் சேர்ந்தது தான் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். வாங்க அப்பர் லிம்ப் பற்றி பார்க்கலாம். ஒரு சைடு கை உங்களுக்கு நல்லா தெரியுதா, ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது ஹியூமரஸ் போன், க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது ரேடியஸ் போனு, எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது அல்னார் போனு, அப்புறம் கார்பல்ஸ் 8 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கார்பல்ஸ் 8 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கையில் மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, மணிக்கட்டு ஃப்ளெக்ஸ் ஆகுது, எக்ஸ்டென்ஷன் ஆகுது, அதாவது கையை வந்து ரொட்டேட் பண்ணுறோம், அதாவது கையை சுற்றுறோம்ல, சுற்றும்போது இந்த இடத்துல, அதாவது கைகளை மடக்கும் போது, உள்ளங்கையை முன்புறமாகவும் பின்புறமாகவும் மடக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற போன் பேர் கார்பல்ஸ். அப்புறம் மெட்டா கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 போன் கொடுத்துருக்காங்க. 5 போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்கைக்குள்ளே இருக்குது, அது வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. உள்ளங்கையில் மொத்தம் எத்தனை போன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 போன் இருக்குது. பேலஞ்சஸ் 14 போன்ஸ். பேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா விரல்களில், அதாவது கை விரல்களில் மொத்தம் ஒரு கையில் மட்டுமே 14 போன்ஸ் இருக்குது. 14 போன்ஸ் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைங்களில் ஒரு 3 ரேகைகள் இருக்கும், அதாவது விரல்களில் 3 ரேகைகள் இருக்கும், அந்த மூணுமே என்ன பண்ணுது, 3 போன்ஸை ஜங்ஷன் பண்ணுது. அதை மொத்தம் நீங்கள் எத்தனை ரேகைன்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 14 வந்துடும். ஸோ அந்த 14 சேர்த்து 14 போன்ஸாக இருக்குது உள்ள. ஆக இதெல்லாம் டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 30 போன்ஸ் இருக்கும். அப்போது அந்த 30 போன்ஸுன்றது ஒரே ஒரு சைடில் உள்ள கைக்கு மட்டுமே 30 போன்ஸு, ரெண்டு பக்கம் கைக்கும் சேர்த்து மொத்தம் 60 போன்ஸ். அப்போ அப்பர் லிம்பில் டோட்டலாக எவ்வளோ போன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60 போன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் லிம்ப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூமர், அதாவது தொடை எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபியூமர். அப்புறம் எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது டிபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் கால் நேராக நீட்டிட்டு காலை வந்து தொட்டு பாருங்கள், அந்த போன் தான் வந்து டிபியா. ஃபிபுலா அப்படின்றது அதோடைய ஜாயிண்ட் ஆகி உள்ள ஒரு சப்போர்ட்டிவாக உள்ளே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு காஃபி கலரில், அதாவது ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்கள் முட்டு மேலே கை வச்சு பாருங்கள், முட்டின்னு சொல்லுவோம், முட்டி மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு எலும்பு இருக்கும், அது பேர் வந்து பெட்டல்லா. இதை தவிர்த்து அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டார்சல் 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் மணிக்கட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன்ல, அந்த இடத்துல இருக்கிறது கார்பல்ஸ். இப்போ காலில் காலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க பேருது டார்சல்ஸ். அப்புறம் மெட்டா டார்சல்ஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வெளியில் தெரியாது. ஏன் அப்படின்னா உள்ளங்கையில் மெட்டா கார்பல்ஸ் இருந்த மாதிரி இங்கே மெட்டா டார்சல்ஸ் இருக்குது. இது வந்து உள்ளங்காலில் உள்ளே இருக்கிற எலும்பு, இது நம்மளுக்கு வெளியில் தெரியாது. அடுத்து பேலஞ்சஸ் 14, காலுடைய விரல்களில் மொத்தம் 14 போன்ஸ் இருக்குதான். பார்க்கும்போதே குட்டியாக தான் இருக்குது, ஆனால் 14 போன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், மொத்தம் 14 போன்ஸ் இருக்குது கால் விரல்களில். இது டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா 30 வரும். இதுவரைக்கும் நம்ம அப்பர் லிம்பு லோயர் லிம்பு பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்தா இன்னும் அப்பண்டிகுலர் ஸ்கெலேட்டனில் பார்க்க வேண்டியது பெல்விக் கேடல். பெல்விக் கேடல் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெல்விக் கேடல் அப்படின்றது இதுதான், அதாவது இடுப்பெலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பெல்விக் கேடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெல்விஸை பற்றி டீட்டெயிலாக நம்மளுடைய சேனலில் இன்னொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதோடைய அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம பேலன்ஸாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸு, ஜாயின்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன், மசில்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன், இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.